பிரேசலான் எல்லாரும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு ரெண்டு மளிகை கடை இருந்ததாங்க. மளிகை கடைனாலே பக்கத்துல பக்கத்துல இருந்தா ஒருத்தருக்கு வியாபாரம் வைக்கும், ஒருத்தருக்கு வியாபாரம் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போறாம இருக்கும். அப்படிதானே ஒரு மளிகை கடை இருந்தது அப்படின்னு சொன்னா அது பக்கத்துலயே கொண்டு மளிகை கடை வைக்கிறீங்க. எல்லாம் எல்லாரும் அப்படிதான், ஒரு கடை இருந்துச்சுன்னா அவனுக்கு நல்லா வச்சிருந்தேன், அவனுக்கு எவ்வளோ வியாபாரம் வைக்கி, நம்மளும் ஒரு கடையை வைப்போம் அப்படின்னு தயவுசெய்து நம்ம பண்ணக்கூடாது. எல்லாரும் வைப்பாங்க, நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப அழிச்சிட்டு போட்டுமே, நீங்கள் வேற கடை வைங்க, எதுக்கு அதே கடையை வைக்கீங்க, என்ன சொல்லுவாங்க. ஆ, பக்கத்தில் பக்கத்தில் டீ கடை இல்லையா, பக்கத்தில் பக்கத்தில் ஹோட்டல் இல்லையா, எல்லாம் அவரவர் விற்கிறது அவரவர் தான் விற்கான். அப்படி கிடையாது, நம்மளுக்கு சரி அவனுக்கு ஒரு நாலு காசு வந்துச்சுன்னா விட்டு கொடுங்க, நல்லா இருக்கும் சரியா. அதே மாதிரி இந்த கடையில் பக்கத்தில் ஒரு மளிகை கடை பக்கத்தில் இன்னொரு மளிகை கடையும் வச்சுட்டாங்களாம். வச்சா இவனுக்கு ஒரே கவலை, அவனுக்கு மட்டும் நல்லா யாரும் விற்க, எனக்கு விற்கவே மாட்டேங்க அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு. ஏ என்னடா யாரெல்லாம் அப்படி இருக்கா, பரவாயில்லையா, நல்லா இருக்கியா அப்படின்னோடனே, ஆனால் போடா நீ வேற வியாபாரமும் இல்லை ஒன்றும் இல்லை, அவனை பாரல இல்லை, அவனை கொஞ்சம் பாரல, அவன் உட்கார கூட நேரம் இல்லை, அவ்வளோ கூட்டம் போகுது. என் கடையை பார்த்தா நீனு நானும் இப்போ கடை பையனும் தான் இருக்கும். இப்போ பார்க்க போனால் அவன் கடையில் இருக்கிற பொருள் தான் என் கடையில் இருக்குது. அவன்ட்டையும் ஒரு வேலைக்காரன் வச்சுருக்கான், நானும் ஒரு வேலைக்காரன் வச்சுருக்கேன். ஆனால் போய் நான் தூங்கிட்டு இருக்கேன், அவன் மட்டும் ஜாலியாக இருக்கான். என்னடே தெரியலடா, ஏதோ ஒரு ட்ரிக் இருக்குடா, நீ கண்டுபிடுறா அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கான். உடனே அவன் ஃப்ரெண்டு சொன்னான்னா, சரிடா நான் போய் பார்க்கேன், நாளைக்கு ஆகட்டும், நாளைக்கு காலையில் அவன்கிட்ட என்ன ட்ரிக் இருக்குது, உன்கிட்ட என்ன கம்மியாக இருக்குன்னு நான் போய் பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அவர் காலையிலே போயிருக்கார். காலையிலே தூரத்துலேருந்து பார்த்துருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, கடையை திறந்த உடனே முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி முழங்கால் போட்டு ஜோம் பண்ணியிருக்கார். ஜோம் பண்ணிட்டு வந்த கடையில் வர்றவங்க ஒவ்வொரு பெரிய ஆசிரியங்க, கல்லாப்பட்டி ஆசிரியங்க, கத்தாராசம்ன்ற காலத்தில் கொடுக்குற ஆசிரியங்க, வர்ற மக்கள் எல்லாம் நல்லவங்க வரணும், கெட்ட எது எதாவது எதிரையும் வரக்கூடாது, திருடர்கள் யாரும் வரக்கூடாது, சட்டை போடுறவங்க வரக்கூடாது, அப்படி ஒவ்வொரு காரியத்தை சொல்லி ஏசப்பானீங்கன்னு ஆசிரியதிங்க. தொடக்கம் முதல் முடிவுற பிரசனை இறங்கட்டும், வர்ற யாருக்கையும் எந்த வித பிரச்சனை வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க, வாக்கு வராதவர் அப்படின்னு சொல்லி உபாவமும் 15 ஆம் அதிகாரம் 10 ஆம் வசனத்தை சொல்லி சொல்லியிருக்காரு. நீ கையீடு செய்யும் எல்லா காரியங்களையும் ஒன்று ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கீங்களே இசப்பா, நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் சொல்லி ஜோம்பிட்டு கடையை திறந்திருக்காரு. உடனே இவர் கடைக்கு ஜாமம் வாங்கணும்னு போயிருக்காரு. போயிட்டு தம்பி 1 கிலோ பருப்பு, 1 கிலோ சீனி, 1 கிலோ உளுந்து எல்லாம் கொடுப்பா அப்படின்னு. அவன் என்ன பண்ணியிருக்கான், 1 கிலோவுக்கு மேலே போடாமல் 1 கிலோவுக்கு கம்மியாக 750-800 போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அள்ளி அள்ளி போட்டு லாஸ்ட்டில் போடும்போது கொஞ்சம் அப்படி போட்டு அப்புறம் கட்டி கொடுத்துருக்கான். 1 கிலோ தான் இருக்கான், இருந்தாலும் அது சும்மா அப்படி அள்ளி போடுற மாதிரி போட்டுட்டு கெட்டி கொடுத்து என்னங்கண்ணே அப்படின்னு, வேற என்னண்ணே வேணும் சொல்லுங்கண்ணே அப்படின்னு இருக்கான். உடனே இல்லைப்பா போதுப்பா, உடனே அவர் சொல்லியிருக்காரு, அண்ணே புது புது ஆஃபர்லாம் வந்திருக்குனே வேணுமானே, ஏ தம்பி ஆஃபர் கம்மிடா அப்படி இப்படின்னு நல்லா பேசியிருக்காரு. உடனே சரி இல்லைண்ணே நான் அப்புறம் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்திருக்காரு. அப்புறம் பக்கத்து கடைக்கு போயிருக்காரு. உடனே இவன் ஏய் ஜாமம் வேணும்டா, என்ன வேணும் அப்படின்னு. உடனே 1 கிலோ சீனி, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ உளுந்து கொடுறா. இதே மாதிரி இங்கே கேட்ட மாதிரியே அங்கே கிடக்காரு. உடனே டே 1 கிலோ சீனியும் 1 கிலோ பருப்பு, 1 கிலோ உளுந்து கொடுறா அப்படின்னு சொல்லி சோகமாக சொல்லியிருக்காரு. சொன்னோடனே அந்த பையனும் போயிட்டு, ஆ சரி 1 கிலோ சீனி 1 கிலோ பருப்பு போட்டு, ஆ சரிண்ணே இந்தாண்ணே போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, ஆ இதுதான்டா ட்ரிக் இருக்குது, அந்த கடையில் போனால் அவன் ஆஃபர் இருக்குன்னு சொல்கிறான், அந்த பையன் வேறு உற்சாகமாக, ஆனால் இன்னும் என்னெல்லாம் வேணே சொல்லுங்கண்ணே போட்டுடலானே அப்படி எவ்வளோ உற்சாகமாக இருக்கான். இது என்னென்னா தூங்கி போன மாதிரி கடையில் இருந்துக்கிட்டு. நம்மளும் நிறைய பேர் அப்படி தான், நிறைய கடைக்கு போகும்போது செல்லவங்க பார்த்திங்கன்னா இந்த தங்கத்தை அளந்த மாதிரி அளப்பாங்க. இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அளக்கும்போது அப்படியே 1 கிலோவுக்கு மேலே போட்டிருக்கான். 1 கிலோ 100 கிராம் 200 கிராம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த 1 கிலோ வர்ற வரைக்கும் எடுத்து 1 கிலோ வந்தோடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து கொடுத்துருக்கான். அதை பார்த்துட்டே இருந்திருக்காரா, நீ இப்படிலாம் பண்ணினேன்னா எவன் வருவான் உன் கடைக்கு, அவனை பாரு அவன் கரெக்டாக இருக்கான், அவன் தப்பான இருக்கான், போடுற மாதிரி டக்கு 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 டக்குன்னு அள்ளி போட்டு இருந்தாங்கண்ணே அப்படின்னு கொடுத்தான். போண்டகம் இல்லவே சும்மா நிறையா போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தங்கத்தளந்த மாதிரி கலந்தான்னா எவன்டா அவன் கடைக்கு வருவான். அதெல்லாம் ஒரு ட்ரிக் இருக்கணும்டா, ஒரு உற்சாகமும் இருக்கணும், போடும்போதே அது மக்களை கவர்ற மாதிரி அதில் ஒரு இது இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய கடையில் இருக்குதான். அப்படியே எடுத்து கரெக்டாக எடுத்து தங்கத்தளந்த மாதிரி வைப்பாங்க. ஏன் போடா இவன் கடையில் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே இது போடும்போது ஆனால் ஆ சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதில் இல்லைனாலும் இன்னொரு இதில் காரியத்தை காசை எடுத்துருவான், ஆனால் தெரியாது பார்க்க, அப்படி நிறைய அள்ளி போடுற மாதிரி அப்படி போட்டு அண்ணங்கண்ணே அப்படி கொடுத்துருவான்.
மத்தியப்பாருக்கு கத்திரிக்காய் ரெண்டு போடுறான், தக்காளி ரெண்டு போடுறான், இல்லை அள்ளி அள்ளி போடுறான்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு தான் கொண்டு வரான். இதெல்லாம் ஒரு ட்ரிக் இருக்குது. ஏன்னா மளிகை கடைக்காரங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் சில கடைகளில் அப்படியே சோர்ந்து போய் இருக்கும்போது அது இதாக இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. காலையிலே வந்த உடனே அவர் ஜோ பண்ணுறாரு, நீ ஜோ பண்ணுறியா இல்லை, அதே மாதிரி அவர் எவ்வளோ உற்சாகமாக இருந்துட்டு என்னெல்லாம் கேட்கா நீ கேட்கியா இல்லை, அதே மாதிரி பண்ணிப்பார் உனக்கும் வியாபாரம் இருக்கும் அப்படின்னு சொன்னாரான். வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு போட்டியாக பொறாமையாக போகாதீங்க, இதே மாதிரி காரியங்களில் ஆண்டவர்கிட்ட ஜோமுனுங்க. ஆண்டவரே வந்தோடனே கடையை முழுக்க கடை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜோமுனுங்க, வந்து வர்றவங்களை ஆசீர்வதிங்க, ஜோமுனுங்க, நல்லா பேசுங்க, நல்லா பேசி சிரித்து எல்லாத்தையும் சந்தோஷமா. இப்போ நான் கடை வச்சிருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கலகலகலகலன்னு பேசுவேன், ஹஸ்பண்ட் பேச மாட்டாங்க. அவங்க இருக்கும்போது கடைக்கு ஆள் வராது, நான் இருக்கும்போது ஆள் வரும். என்ன இது என்னன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. இதுதான் ரகசியம். எல்லாத்தையும் நல்லா சிரித்து பேசுகிறேங்க, கலகலப்பாக இருக்கும். உலகத்தில் என்னத்தை கொண்டு போகிறோம், ஒன்றும் இல்லை, செத்தாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான். வீட்டில் இருக்கிற கூட அலோவ் பண்ணுவாங்க, நம்ம சொந்த வீடு கெட்டுறாங்க அந்த வீட்டில் அது பாடிங்கிற பேர் தான் வந்துடும் செத்த பிறகு. அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே யாரும் வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி வர்றவங்களும் எந்த அன்பும் இருக்காது, ஐயோ பாடி தானே, பாடி எப்போ எடுக்காங்க எப்போ எடுக்காங்கன்னு தான் இருக்கும். அதில் இருக்கும் வரை எல்லாத்தையும் அன்பு பாசமாக இருங்க. ஆண்டவருக்காக நம்ம செயல்படுவோம். ஆண்டவருக்காக ஆண்டவர் கிருபையினால தான் நம்ம உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கானால டெய்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எந்த காரியமானாலும், ஒரு வேளை வியாபாரத்தின் நிமித்தமாக நீங்கள் வெளியில் போனாலும் சரி, கடைக்கு வந்தாலும் சரி, ஜோ பண்ணுங்க. அதே மாதிரி வெளியில் போகும்போது உங்கள் கணவர் மகள் போகும்போதும் நீங்கள் ப்ரேயர் பண்ணி அனுப்பிவிடுங்க. அதே மாதிரி வேலைக்கு போனாலும் ப்ரேயர் பண்ணி அனுப்பிவிடுங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வேளை ஒரு ஆபத்து நடத்துன்னு வைங்கன்னா உங்களுக்கு முன்னால் போகிறவங்க உங்கள் கண்ணு முன்னாலேயே விபத்து வந்து அடிபட்டுருக்கும். ஆனால் உங்களை இயேசுவை பாதுகாத்திருப்பாங்க. எதனாலன்னா அந்த ஜபம். அவர் உங்களுக்கு தேவதூதரை அனுப்புவார். ஓகே, பாய்.